Hi friends, welcome back to my special food. In the video, we will see a simple உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணிடலாம். பூரி சப்பாத்தி சாதத்துக்கு கூட இந்த குருமா நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அது சூடானதும் இதில் ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா பொரியட்டும், பொரிஞ்சு அந்த வாசம் வரட்டும். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு அந்த கரம் மசாலா வாசம் வந்த பிறகு இங்கே ரெண்டு பல்லு பூண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டும் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் இந்த ஆயிலில் நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை மிளகாய் வதங்கினதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் இங்கே பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை இலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசம் வர்ற வரைக்கும் இதை வதக்கிடலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் இங்கே உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் கருகி போயிடாமல் இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கிட்ட இந்த மசாலாலாம் இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கணும்னா நமக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மசாலா எல்லாம் நம்ம நல்லா வதக்கின பிறகு நான் இங்கே ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கிறேன் சின்ன சின்னதாக. அதை நான் இந்த மசாலா கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா இது கூட கலந்து விட்ட பிறகு நம்ம இதில் 2.5 கிளாஸ் நான் இங்கே தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்காக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு, கிரேவி ரொம்ப அருமையாக வந்துடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா இங்கே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பூரிக்கு நான் இந்த குருமா செஞ்சுருக்கேன். இது சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்போவது நமக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.